ஒரு காட்டில் ஒரு அழகான குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதற்கு ஒரே ஒரு குஞ்சும் இருந்தன. அந்த குருவி தன் குஞ்சோடு அந்த கூட்டில் வசித்து வந்தது. அப்படி இருக்க அதற்கு எதிரில் இருந்த ஒரு மரத்தில் அழுக்கு நிற குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தனியாக அது மட்டுமாக இருந்தது. அது நாள்தோறும் தன் உணவுகளை சேகரித்து தன் கூட்டில் வைத்தே சாப்பிடும். அது ரொம்ப நாட்களாக தனியாகவே இருந்து வந்தது. இந்த அழகான குருவி அந்த அழுக்கு நிற குருவியை எப்போதும் கவனித்து வரும். ஒரு நாள் அந்த அழகான குருவி தன் குஞ்சிடம் சொன்னது, நம் கூட்டிற்கு எதிரே இருக்கும் மரத்தில் இருக்கும் அந்த பறவையை பார்த்தாயா? அவன் எப்போதும் யாருடனும் சேராமல் தனியாகவே இருக்கிறான். அவன் சுயநலமாக இருப்பதால் இந்த பறவையும் அவனுடன் சேர்வதில்லை. அவன் கெட்டவன், அவனுடன் நீ எப்போதும் சேரக்கூடாது என்று கூறியது. சரிம்மா, நான் இனிமே அந்த பறவை இருக்கும் பக்கம் செல்ல மாட்டேன். நல்ல பிள்ளை, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறியது. ஒரு நாள் அந்த அழகிய குருவி தன் குஞ்சிடம் சொன்னது, வழக்கம்போல் நான் இன்றைக்கு இரையை தேடி செல்கிறேன். நீ இந்த கூட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. குறிப்பாக எதிரில் இருக்கும் அந்த வீட்டுக்கு மட்டும் செல்லவே கூடாது. நான் வரும் வரை இந்த கூட்டிலே அப்படியே இருக்க வேண்டும். சரியா? சரிம்மா. அந்த அழகிய குருவியும் அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது. சிறிது நேரத்துக்கு பின்பு ஒரு பெரிய பறந்து அந்த மரத்திற்கு அருகில் வந்து அமர்ந்தது. தனியாக இருக்கும் குஞ்சை சாப்பிட நினைத்தது அந்த பறந்து. அப்போது எதிரில் இருந்த அந்த அழுக்கு நிற குருவி, என் பிள்ளையை விட்டு ஓடிவிடு என்று கத்திக்கொண்டே அந்த பருந்திடம் சண்டை போட ஆரம்பித்தது. அந்த பருந்து தன் அம்மாவின் பாதுகாப்பில் அந்த குஞ்சு இருப்பதாக நினைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றது. சிறிது நேரத்திற்கு பின்பு அழகிய குருவியும் அவ்விடத்திற்கு வந்தது. நடந்தவற்றை அறிந்து தன்னுடைய தவறான புரிதலுக்கான வருத்தத்தை தெரிவித்தது அந்த குருவி. இக்கதையின் மூலம் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஒருவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்களின் வெளித்தோட்டத்தை மட்டுமே வைத்து அவர்களை எடை போடக்கூடாது. ஒரு ஊரில் நரியும் கரடியும் நட்பாய் பழகி வந்தனர். இந்த நரி எப்போதுமே அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதித்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் கரடியிடம் அது சொன்னது, நண்பா, நாம் ஏதாவது விவசாயம் செய்து சம்பாதிக்கலாமே என்று கேட்டது. அதற்கு அந்த கரடியும், சரி நண்பா, நாம் ஏதாவது செய்யலாம் வா என்றது. அப்போது இருவரும் சேர்ந்து ஒரு வயலை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வயலை நன்றாக சுத்தம் செய்து உழுதார்கள். விதைப்பதற்கு முன்பு நரி கரடியிடம் சொன்னது, நண்பா, இந்த முறை நிலத்திற்கு மேல் விளையும் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். நிலத்திற்கு கீழ் விளையும் அனைத்தையும் நீ எடுத்துக்கொள் என்றது. அதற்கு அந்த கரடியும் சம்மதித்தது. இந்த நரி மிகவும் தந்திரமானது. எனவே சோள விதையை விதைத்தது. அறுவடை காலம் வந்த பிறகு இருவரின் ஒப்பந்தம்படி நிலத்திற்கு மேல் விளைந்த அனைத்தையும் நரி எடுத்துக்கொண்டது. ஆனால் கரடிக்கோ வெறும் வேர்கள் மட்டும்தான் மிஞ்சியது. எனவே கரடி நரியிடம் சொன்னது, நண்பா, போன முறை நீ நிலத்திற்கு மேல் உள்ள அனைத்து விளைச்சலையும் எடுத்து விட்டாய். எனவே இந்த முறை நிலத்திற்கு மேல் விளையும் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். நிலத்திற்கு கீழ் விளையும் அனைத்தையும் நீ எடுத்துக்கொள் என்றது. அதற்கு அந்த நரி சிரித்துக்கொண்டே சம்மதித்தது. இந்த முறை நரி தந்திரமாக நிலக்கடலையை விதைத்தது. இந்த முறையும் விளைச்சல் நன்றாக இருந்தது. நிறைய நிலக்கடலைகள் கிடைத்தன. அந்த கரடி சொன்னபடி நிலத்திற்கு மேல் உள்ள அனைத்தையும் கரடி எடுத்துக்கொண்டது. நிலத்திற்கு கீழ் உள்ள அனைத்தையும் நரி எடுத்துக்கொண்டது. எனவே கிடைத்த நிலக்கடலைகள் அனைத்தையும் நரி எடுத்துக்கொண்டது. இப்போது இந்த கரடிக்கு நரியின் தந்திரம் புரிந்தது. எனவே அந்த கரடி நரியிடம் நட்பாக பழகுவதை நிறுத்திவிட்டு தானே தனியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தது. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால்,
தீய எண்ணம் உடையவர்களிடம் நட்பாக பழகக்கூடாது.